ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது சில ஹெல்த்தி ட்ரிங்கை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது என்னென்னா வெறும் கிளாஸ் எடுத்துக்கிறோம், அதில் தண்ணியை ஊற்றிக்கிறோம், தண்ணியை ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு லெமன் இப்படி புழிஞ்சு வெறுதாக குடிக்க சொன்னேன். இது வந்து ஹாட் வாட்டர் அந்த மாதிரிலாம் தேவையில்லை, அப்படி ஹாட் வாட்டரில் குடிக்கணும் குடிச்சுக்கோங்க. என்னோட சஜஷன் என்னென்னா, சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் உள்ள வாட்டரில் குடிங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல மறந்தது என்னென்னா, நீங்கள் வந்து இது வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஒரு மூளை எலுமிச்சம்பழத்தையும் போட்டு நிறையெல்லாம் குடிக்காதீங்க. ஒரு ஹாஃப் எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா நான் புளிஞ்சு பாருங்கள். இந்தளவு டேஸ்ட்டில் குடித்தாலே போதும், அந்த ஃப்ளேவர் மட்டும் இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபுட்டை வந்து நம்ம தினைக்கும் எடுக்கும்போது வந்து அது வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, அளவுக்கு மீறினா எதுவாக இருந்தாலும் அமிர்தமும் நஞ்சாக கூட ஆயிரும். அது மாதிரி தான் எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாங்க, லைட்டாக மட்டும் டேஸ்ட் வச்சு குடிங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தடாக நீங்கள் குடிக்கலாம். இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், அதுக்கு முன்னாடி குடிச்சுக்கிறேன். இன்னொன்று ரொம்ப பெஸ்ட்டு, அதாவது ஃபேட் லாஸ் அதுக்கானது என்னென்னா, அதாவது நீங்கள் ஒரு பிளாக் காஃபி போட்டு வச்சுக்கோங்க. இது எப்படின்னா, இந்த மாதிரி இந்த 2 ரூபா ப்ரூ பாக்கெட்டு இந்த மாதிரி இருக்கும், அதில் ரொம்ப கொஞ்சோண்டு லெவல் இதை பாருங்கள். இதிலேயே நான் 2 ரூபா போட்டதுக்கப்புறமே நிறையா இருக்குது. அந்த கொஞ்சோண்டு லெவலை வந்து நீங்கள் போட்டுட்டு சுடு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. போட்டிங்கன்னா இந்த இது ரெடி ஆயிரும். இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சோண்டு லெமன் நீங்கள் இந்தளவு இப்படி புளிஞ்சாலே போதும். அதாவது உங்களுக்கு லெமன் டேஸ்ட் இருக்கணும், காஃபியோட டேஸ்ட் இருக்கணும், அவ்வளோதானே தவிர ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா காஃபியாக இருந்தாலும் அதிகமாக எடுக்கக்கூடாது, லெமனாக இருந்தாலும் அதிகமாக எடுக்கக்கூடாது. எப்போ அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னா, நீங்கள் இது ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிற போது இந்த மாதிரி வச்சு ஒரு டோஸ் கம்மியாக வச்சு நீங்கள் ரெகுலராகவே குடிக்கலாம். ஜீனி எதுவுமே போட தேவையில்லை, ஏன்னா ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஜீனி இதெல்லாம் கம்மி பண்ணுறது நல்லது. அதனால் இந்த மாதிரி வச்சு குடிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டால் குடிக்கிற சிரமமாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக போடுங்க. ஒரு தண்ணியில் வந்து அந்த ஃப்ளேவர் இருக்க மாதிரி மட்டும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப பெஸ்ட்டானது, இது டேஸ்ட் ஓகே தான். இன்னொன்று ஒன்று முக்கியமானது செஞ்சு காமிக்க போகிறேன், அது என்னென்னா, அதாவது இது ரெண்டுமே ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு உள்ள மாதிரி, அதாவது இப்போ சொல்கிறது வந்து ஒர்க் அவுட்டுக்கு இடையிலே நம்ம குடிச்சிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் சொல்லித்தரேன். முதல் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே தான் சேம் எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் கலந்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வந்து கல்லுப்பு. கல்லுப்பு ஏன் சேர்க்குறேன்னா, அதாவது உப்பை வந்து பொதுவாக சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் தண்ணியில் இல்லாத மினரல்ஸே கிடையாது, எல்லாமே இருக்கும். மெக்னீசியம், அயோடின், கால்சியம், அது இதுன்னு எல்லாமே இருக்கும். உப்பு எப்படி தண்ணியை வந்து வெயிலில் காய வைப்பாங்க, தண்ணி ஆவியாயிரும், அந்த தண்ணியில் உள்ள கரைஞ்சிருக்க தனிமப் பொருட்கள் மட்டும் மிஞ்சி இருக்கும். அந்த மாதிரி உப்பில் எல்லாமே இருக்குது. கல்லுப்பு நல்லா தேவையானதை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப எப்படி உடம்புக்கு தேவையான அந்த நுண்ணோட தனிமங்கள் இதில் இருக்குது கண்டிப்பாக. அயோடின் கூட இருக்கும், அயோடின் கலந்த உப்பாக எல்லாட்டையும். இந்த மாதிரி ரொம்ப கம்மியான லெவலில் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணுறேன். கருப்பட்டி அப்படி உங்களோட கருப்பட்டி இல்லாட்டி ஜீனி லைட்டாக கலந்துக்கோங்க. சும்மா இந்தளவு ஜீனி, நாவுக்காண்டி வாழாதீங்க, கொஞ்சம் லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்காண்டி மட்டும் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக கலந்துட்டுருங்க வச்சுக்கோங்களேன், இது ஒரு ட்ரிங்க் ஆயிரும். இதில் ஏன் நான் வந்து அதாவது உப்பையும் ஜீனியும் கலந்துடுறேன்னா, அதாவது இதை கண்டுபிடிச்சவரே இந்தியாக்காரர் தான். நம்ம குளுக்கோஸ் உடம்புல எடுக்கும்போது வந்து அது டைரெக்டாக உள்ள உடம்புல எடுத்துக்கிறாது, அதோட உப்பு கலந்து குடிக்கும்போது தான் அது உடம்புல வந்து எப்படி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு ட்ரிக்கையும் ட்ரை பண்ணுங்கள். இது ஒர்க் அவுட் பண்ணும்போது குடிங்க, ஏன்னா உங்கள் உடம்பு வந்து வேர்க்கும் போது அந்த தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் இழந்துடும். அதுக்கு இந்த இது குடித்தா அதை வந்து ரீசார்ஜ் பண்ணிவிடும். இதில் இருக்க கஃபீன் கண்டென்ட் இருக்குது, இதை காலையில் மட்டும் குடிங்க, சாயந்தரம்லாம் இதை குடிக்காதீங்க, ஏன்னா இது வந்து சுறுசுறுப்பாக உடம்பு ஆக்கிவிடும். அதே மாதிரி இதில் ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி தான் விட்டமின் சி தரும், அவ்வளோதான். ரெண்டையும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் அந்த ஸ்டாண்ட் எதுவுமே இல்லை, அதனால தான் எதுவும் எடிட் பண்ண முடியல. ஒரு செங்கக்கல் மேலே வச்சு தான் வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டுருக்கேன். ரெண்டையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இதுவும் கரெக்டாக தான் வந்திருக்கு. இதுவே ட்ரை பண்ணுவோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உப்பு டேஸ்ட்டு ரொம்ப இருக்கக்கூடாது, இனிப்பு டேஸ்ட்டு ரொம்ப இருக்கக்கூடாது, லெமன் டேஸ்ட்டும் ரொம்ப இருக்கக்கூடாது, எல்லாமே கலந்து ரொம்ப சுவையானதாக இருக்கும். இதை நீங்கள் எல்லோரும் ஒர்க் அவுட்டுக்கு இடையில ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.